The worst is yet to come. இப்படின்னு யார் சொல்றது? IMF சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம கொரோனாவால வந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வேர்ஸ்ட் இல்ல, ரஷ்யா உக்ரைன் போரால வந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வேர்ஸ்ட் இல்ல, ஆனா இனிமேல் 2023 வர போற எக்கனாமிக் கிரைசிஸ் தான் இருக்கிறதுலே வேர்ஸ்ட்ன்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இவங்க எதுக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு இந்த IMF யாரு, அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையிலே நடந்தா நம்ம என்ன பண்ணணும்ன்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த கொரியன் த்ரில்லர்ஸை விட நம்ம உலக அரசியல் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோ போலாம். ஃபர்ஸ்ட், சைனீஸ் எக்கனாமிக் கொலாப்ஸ். ஃபர்ஸ்ட், சைனால ஒரு ப்ராப்ளம் நடந்தா அது அவங்க பிரச்சனை, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் அவங்களுக்கு வரும். இதை அவங்களுக்கு லேட்டரா புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சைனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். சைனா ஒரு ரியல் எஸ்டேட். மோஸ்ட் ஆஃப் த சைனீஸ் பீப்புள்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஷேர்ஸ்லயும் இல்ல பேங்க்லயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் அவங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்ன ஒரு கேட்ச்னா, சைனால இருக்க ரியல் எஸ்டேட் மத்த கண்ட்ரீஸ்ல இருக்க மாதிரி கிடையாது. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்ப நம்ம ஒரு வீடு வாங்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வீட்டை பார்ப்போம். வீடு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பே பண்ணுவோம், அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துட்டு வீடை பை பண்ணுவோம். இப்படிதான் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல ஒரு வீடை வாங்குவாங்க. ஆனா சைனால இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சைனால உங்ககிட்ட ஒரு வீடோட டிசைனை காமிப்பாங்க, அதாவது பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத ஒரு வீட்டோட டிசைனை காமிப்பாங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணும். இப்ப 50 லட்சம் அந்த வீடு தான், அந்த 50 லட்சம் நீங்க பே பண்ணும். அதுக்கப்புறம் தான் பில்டர் அந்த வீடையே பில்ட் பண்ண ஆரம்பிப்பான். இப்படிதான் சைனாவில ரியல் எஸ்டேட் இருக்கு. இப்ப பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏ ப்ராஜெக்ட்ல இருக்க காசு எடுத்து பி ப்ராஜெக்ட பண்ணுவாங்க. இந்த பி ப்ராஜெக்ட் ஃபுல்லா செல் ஆகி அதுல இருந்து வர ப்ராஃபிட் எடுத்துதான் இந்த ஏ ப்ராஜெக்ட ஃபுல்லா பண்ணி முடிப்பாங்க. இப்படிதான் ஒரு பெரிய சைக்கிளா அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இது வந்து எங்க பிரச்சனையா முடியும்னா, நான் முன்னாடியே சொன்ன சைனா ஒரு ரியல் எஸ்டேட் வேர்ல்ட்லி ஹையஸ்ட் பாப்புலேஷனோட ஒரு கண்ட்ரில எல்லாருமே வீடு வாங்கணும் வந்தா என்ன ஆகும், ரியல் எஸ்டேட் எங்கேயோ போயிடும். ரைட், அதே தான் ஆச்சு. அதோட ரிசல்ட் என்ன ஆச்சு, இங்க ஏ ப்ராஜெக்ட்ல இருந்து காசு எடுத்து பி ப்ராஜெக்ட் பண்ணாங்களே, இந்த பி ப்ராஜெக்ட் தான் செல் ஆகாம போயிடுச்சு. அதாவது இவங்க பி ப்ராஜெக்ட்ல பண்ணது எல்லாமே பெரிய பெரிய டவர்ஸ் காண்டோஸ் பண்ணாங்க. இது எல்லாமே செல் ஆகாம இருந்ததுனால இவங்களுக்கு ப்ராஃபிட் வரல. ப்ராஃபிட் வராதனால இப்ப ஏ ப்ராஜெக்ட்ல இருக்கவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க முடியல. சைனீஸ் பீப்புள் கிட்ட இருக்க மைண்ட் செட் என்னன்னா, அவங்களுக்கு கிளியரா தெரியும் நம்ம சைனா ஒரு ரியல் எஸ்டேட். நம்ம ரியல் எஸ்டேட் பிரைஸ் மேல போயிட்டே தான் இருக்கும்போது இப்ப குறையவே போறது இல்ல. சோ நம்ம இந்த டைம்லயே வீடை வாங்கி வச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லோனை வாங்கி ஒரு வீடு வாங்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு லோனை வாங்கி ஒரு வீடை வாங்கிட்டாங்க, ஆனா அது பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்லயே கிடையாது. ஆனாலும் அவங்க அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டணும், இப்ப இருக்கிற வீட்டுக்கும் ரெண்ட் காட்டணும். இப்ப சைனீஸ் பீப்புளுக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பில்டர்ஸ் நம்ம வீடு இன்னும் கட்டவே ஆரம்பிக்கல, அண்ட் நம்ம கொடுத்த காசும் பில்டர்ஸ் கிட்ட இல்ல. சோ இந்த டைம்ல சைனீஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாங்கின லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதை நிறுத்துவாங்க. அப்படி அவங்க நிறுத்தினா பேங்க் நடத்த காசு இருக்காது. இதுவே ஒரு பெரிய எக்கனாமிக் கொலாப்ஸ். இப்ப பேங்க்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மத்தவங்களுக்கு லோன் கொடுக்க முடியல, பேங்க் நடத்த முடியலன்னு சொல்லிட்டு பப்ளிக்கோட டெபாசிட்ஸ்ல கைய வைக்கிறாங்க. பேங்க்ஸ் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதுனால பப்ளிக்கால அவங்க அக்கௌண்ட்ல காசு இருந்தாலும் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியல, அண்ட் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. சோ இதோட ரிசல்ட்டா அங்க ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் ஒன்று வெடிக்குது. நீங்க கூட சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, சைனால டேங்க்ஸ் எல்லாம் உள்ள வந்துச்சு. மிலிட்டரி அண்ட் டேங்க்ஸ் எல்லாம் உள்ள வந்தா இந்த ப்ரொடெஸ்டே கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொடெஸ்டா இருந்துச்சு. இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு ஈஸியா புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியா புரிய வச்சிருக்கேன். உங்களுக்கு இது இன்னும் புரியல இல்ல இன்னும் டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஜேக் ட்ரான் ஒரு அக்கௌண்ட் இருக்கு, நான் கொடுக்குறேன், இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இப்ப சைனாவால இருக்கிற பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு பார்த்தா இன்னொரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வருது. யாரான்னு தெரியும் பார்த்தா, யூஎஸ்ஏ. நான் முன்னாடி சைனால ஒரு எக்கனாமிக் கொலாப்ஸ் நடந்தா அது ஏன் வேர்ல்டு ஃபுல்லா அஃபெக்ட் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களை சுத்தி பாருங்க, ஏதாவது ஒரு பொருள் எடுங்க, அது 99% மேட் இன் சைனா தான் இருக்கும். சைனா எந்த அளவுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஆகோ அதே மாதிரி சைனா ஒரு மேனுஃபேக்சர் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா உலகம் ஃபுல்லா இந்த ஒரு இடத்துல இருந்தா மேனுஃபேக்சர் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மற்ற கண்ட்ரீஸ் சைனா மேல டிபெண்டா இருக்காங்க. இப்ப சைனால ஏதோ ஒரு முறையில யாருக்கோ ஒருத்தன் கொரோனா வந்தா அந்த ஏரியா ஃபுல்லா லாக்டவுன் போட்டுருவாங்க. அப்படி லாக்டவுன் போட்டா என்ன ஆகும், மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிக்கு போக வேண்டிய லேபர்ஸ் அப்படியே அந்த லாக்டவுன்ல இருப்பாங்க. ஸோ அந்த லேபர்ஸ் அங்கே வராதனால மேனுஃபேக்சர் ஆக வேண்டிய ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகாது. இதை யூஎஸ்ஏ நல்லா கவனிக்கிறாங்க. சைனால ஏதோ ஒரு முறையில் எங்கேயோ ஒருத்தவங்க கொரோனா வந்ததுனால அங்கே மேனுஃபேக்சர் யூனிட்டி அடிப்படுது. இப்படியே போனால் சைனா ஒரு பெரிய சூப்பர் பவர் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ சில டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறாங்க. என்னன்னா, மேனுஃபேக்சரிங்ல சைனா ஒவ்வொரு கண்ட்ரியை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காம மற்ற கண்ட்ரிஸ்க்கும் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ சைனா கிட்ட இருந்து மேனுஃபேக்சரிங் பிடிக்கிட்டா அவங்க கண்ட்ரிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற கூட ரொம்ப கம்மியாயிடும். அதனால சைனாவோட எக்கனாமியே ட்ரெம்பிள் ஆகும். அடுத்து அமெரிக்காவோட எக்கனாமிக் கொலாப்ஸ். அதாவது யானை தாங்களில் மண்ணவாரி கொட்டிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த காரியம் தான் இங்க அமெரிக்கா இருக்காங்க. அமெரிக்கா சைனாவோட க்ரோத் தடுக்கணும்னு சொல்லிட்டு சைனா கிட்ட இருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் புடிங்கி மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட கொடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா உலகத்துல இருக்க டாப் கம்பெனிஸ் யாரு, ஆப்பிள், டெஸ்லா, இந்த மாதிரி நிறைய அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் டாப்ல இருக்கு. இந்த அமெரிக்கன் கம்பெனிஸோட மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே
சைனாவில்தான் இருக்கு. ஸோ சைனா கிட்ட இருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் எடுத்து மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட கொடுக்கறது ஒரே நாள் நடக்கிற விஷயம் கிடையாது, ரொம்ப டைமும் எடுக்கும். அண்ட் இந்த கம்பெனிஸ்லாம் எந்த ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கு, நியூயார்க் அதாவது அமெரிக்கா ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கு. இந்த டிசிஷன்னால சைனா அடிபடுறதை விட அமெரிக்கா நிறைய அடிபட போறாங்க. அடுத்து ரஷ்யா உக்ரைன் வார், இந்த வாரெல்லாம் நிறைய கண்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்ப நான் இங்க பாண்டிச்சேரியில இருக்கேன், இங்க வெங்காயத்தோட விலை அதிகமாச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த வார் தான். அது எப்படி இங்க பாண்டிச்சேரியில வெங்காய விலை ஏறினதுக்கும் ரஷ்யா உக்ரைன் போருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இப்ப தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்ஸ் கிட்ட இருந்து சில குட்ஸை இம்போர்ட் பண்றாங்கன்னா அந்த குட்ஸோட வேல்யூக்கான பிரைஸ் மட்டும் வராது, அது கூட டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸும் ஆட் ஆகும். இப்ப பெட்ரோல் அண்ட் டீசலோட விலையும் அதிகமா இருக்கு, அப்கோர்ஸ் ரஷ்யா அண்ட் உக்ரைன் வாரால தான். ஸோ ரஷ்யா அண்ட் உக்ரைன்ல நடக்கிற வாரால நமக்கு இங்க வெங்காயம் வேலை வரைக்கும் அடிபடும். அண்ட் இது மட்டும் இல்லாம யூரோப்போட எக்கனாமியை ரஷ்யா அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா யூரோப்புக்கு ரஷ்யா கிட்ட இருந்தா கேஸ் சப்ளை போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் வார்ல யூரோப் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால ரஷ்யா கொஞ்சம் காண்ட் ஆயிட்டாங்க. காண்ட் ஆனதுல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா யூரோப்புக்கு போற கேஸ் பைப்லைன் வெடிக்க வச்சுட்டாங்க, லிட்ரலா பாம் வச்சு வெடிக்க வச்சுட்டாங்க. அதை அவங்க கிட்ட கேட்டா அது ஏதோ ஆக்சிடென்டா நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருக்குமே தெரியும் அது ரஷ்யா தான் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. இப்ப யூரோப்புக்கு ஏன் இந்த கேஸ் ரொம்ப முக்கியம்னா அடுத்து வர்றது விண்டர் சீசன். நம்ம ஊர் விண்டர் சீசன் மாதிரி கிடையாது, அங்க செம்மையா குளிரும். அண்ட் யூரோப் கிட்ட எலக்ட்ரிசிட்டி வச்சு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அந்த ஃபெசிலிட்டி அவங்க கிட்ட கிடையாது, அவங்க கேஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இப்ப ரஷ்யா ஃபுல்லா அந்த சப்ளை கட் பண்ண உடனே அவங்க எக்கனாமி கொலாப்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 40% ஆஃப் த கேஸ் சப்ளை ரஷ்யா தான் பண்ணிட்டு இருக்காங்க யூரோப்புக்கு. அது இப்ப இல்லைன்னே என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. The worst is yet to come. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க. ஆனா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுற அளவுக்கு இது IMF யாரு? வெல், IMFனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இது உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரிய வைக்கணும்னா ஒரு கண்ட்ரி கஷ்டத்துல இருக்கும் போது இவங்க தான் லோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த IMFல கிட்டத்தட்ட 190 கண்ட்ரிஸ் மெம்பர்ஸா இருக்காங்க. இந்த கண்ட்ரிஸ் தான் சேர்ந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த காசு எடுத்து IMF மற்ற கண்ட்ரிஸ்க்கு லோனா கொடுப்பாங்க. ஸோ தட் வேர்ல்ட் எக்கனாமியை ஸ்டெபிலைஸா வச்சுக்கணுன்றது தான் இவங்களோட அப்செக்டிவ். அவங்க சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்னன்னா, த வேர்ஸ்ட் இஸ் எட் டு கம், 2023 will feel like a recession னு சொன்னாங்க. feel like recession ஆ அப்படினா என்ன? வெல், எகனாமிக்ஸ்ல இத பிசினஸ் சைக்கிள் சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு, பீக், ரெசிஷன், ட்ரஃப் அண்ட் ரெக்கவரி. இதை உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு புரிய வைக்கிறோம். 2020 அதாவது கொரோனா வரதுக்கு முன்னாடி நம்ம பீக்ல இருந்தோம். கொரோனா வர ஸ்டார்ட் பண்ணவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெசிஷன் குள்ள என்டர் ஆக ஆரம்பிக்கிறோம். இந்த என் பாயிண்ட் குள்ள, இந்த ரெசிஷன் குள்ள நம்ம ஃபுல்லா என்டர் ஆயிட்டோம்னா அந்த என் பாயிண்ட் தான் ட்ரஃப்னு சொல்லுவாங்க. 1930ல கூட டிப்ரெஷன் ஒன்று வந்து தெரியுமா, அதுதான் ட்ரஃப். இப்போ இந்த ட்ரஃப், இப்போ இந்த என் பாயிண்ட் ட்ரஃப்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும், அதுதான் ரெக்கவரின்னு சொல்லுவோம். இந்த ரெக்கவரி ஆக நம்ம ஒரு என் பாயிண்ட், அதுவும் மேலேயும் ஒரு என் பாயிண்ட் இருக்கும், அந்த என் பாயிண்ட் நம்ம போவோம், அதுதான் பீக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு ஃபிளாட் லைன்ல இந்த கர்வ் இப்படி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்காதீங்க, அது அப்படி ஒர்க் ஆகாது. ரைசிங் லைன்ல இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம எக்கனாமி எப்பவுமே ரைசிங்ல தான் இருக்கும். இந்த ட்ரஃப், இந்த டிப்ரெஷன் தான் வந்துட்டு தான் போகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை நடந்து பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பாய்.